வணக்கம். இப்போ இந்த வீடியோ பிரசன்டேஷனில் நம்ம MCX க்ரூட் ஆயில் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது நேற்று பார்த்தோம் அப்படின்றத பார்ப்போம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது குட்வில் கமோடிட்டிஸோட சார்ட்டிங் டூல். அப்போலாம் அந்த கம்ப்யூட்டர் கர்சரை ஒவ்வொரு கேண்டில்ஸ்டிக் மலைச்சாலும் கீழே உங்களுக்கு டேட்டும் டைமும் தெரியும். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த பெரிய வெள்ளை கலர் கேண்டில்ஸ்டிக் தான் நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங். நம்ம எதிர்பார்த்த மாதிரியே முன்னாடி நாள் மார்க்கெட் ஹைக்கு மேலே ப்ரைஸ் ஓப்பன் ஆகிருக்கு. நம்ம எப்போவுமே ப்ரைஸ் ஓப்பனிங்கை இந்த ஸ்பைக் கேப்பில் ஓப்பன் ஆகிறது ப்ரைஸ் ஓப்பனிங்னு எடுத்துக்கிறது கிடையாது. கண்ணுக்கு முன்னாடி 10 மணிக்கு பார்க்குற எல்டிபியை தான் ப்ரைஸ் ஓப்பனிங்னு எடுத்துக்கிறோம். அந்த அடிப்படையில் நம்ம என்ன எதிர்பார்த்தோன்னா க்ரூட் ஆயில் மார்க்கெட் அப் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்த்தோம். அது மட்டுமே இல்லாமல் இந்த கான்ட்ராக்ட் ஓப்பனிங்லேயே நம்ம கண்டுபிடிச்சது என்னென்னா இந்த 6000-6020 ஒரு மிகப்பெரிய ட்ரெண்டை முடிவு பண்ணுற ஜோனாக அமையும்னு எதிர்பார்த்தோம். அந்த அடிப்படையில் ப்ரைஸ் ஓப்பன் ஆனதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா நம்ம குட்வில்லோட சார்ட்டிங் டூலும் பையிங்க்கு சாதகமாக இருக்கிற மாதிரி தான் காமிச்சிருக்கு. அதனால் மார்க்கெட் ஓரளவு பையிங்லேயே கண்டினியூ ஆகி ஒரு கன்சாலிடேஷன் நடந்திருக்கு. ஏன்னா ஒரு ஸ்பைக்கில் ஓப்பன் ஆன காரணத்தினால ஒரு பெரிய ஒரு கன்சாலிடேஷன் நம்ம பார்த்துருந்தோம். மறுபடியும் மார்க்கெட் படிப்படியாக மொமெண்டமை பிக் பண்ணி நம்ம எதிர்பார்த்த டார்கெட் ஜோனான 6100 மற்றும் 6120 தொட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அதுக்கு மேலே போய் 6140 வரைக்கும் மேலே போயிட்டு மறுபடியும் இந்த 6120 ஒரு சப்போர்ட்டாக மாற்றிட்டு க்ரூட் ஆயில் ப்ரைஸ் 6131 க்ளோஸ் ஆகிருக்கு. இதுதான் நேற்று மார்க்கெட்டில் நடந்த முழுமையான ப்ரைஸ் ஆக்ஷன். நம்ம எதிர்பார்த்தது எல்லாமே நடந்திருக்கு. வழக்கம் போல் எப்பவும் போல் குட்வில்லோட ஷார்ட்டிங் டூல் அற்புதமான ரிசல்ட்டு நமக்கு கொடுத்துருக்கு. சரி, இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன பண்ணலான்னா வெளிநாட்டில் இருக்க நைமெக்ஸ் மார்க்கெட் வச்சு பார்க்குறப்ப ப்ரைஸ் ஓப்பனிங் 6120 பக்கமாக ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிச்சிருக்கு. அந்த அடிப்படையில் மறுபடியும் க்ரூட் ஆயில் மார்க்கெட் அப் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்குறோம். ஆனால் நம்ம எதிர்பார்க்குற டார்கெட் ஜோன்லாம் பார்த்திங்கன்னா 6160 முதல் டார்கெட். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆரஞ்சு கலர் பாக்ஸ் ஒன்று வரைஞ்சிருக்கும். 6166லேருந்து 206 வரைக்கும் ஒரு ஆரஞ்சு கலர் பாக்ஸ் வரைஞ்சிருக்கிறோம். இது மார்க்கெட்டுடைய அடுத்த முக்கியமான ரெசிஸ்டன்ஸாக இருக்கிறதுக்கு வாய்ப்புண்டு. எப்போவுமே நம்ம வீடியோ அனாலிசிஸில் முக்கியமான ரெசிஸ்டன்ஸ், ட்ரெண்டை முடிவு பண்ணுற இடம், சப்போர்ட் லெவல், ரெசிஸ்டன்ஸ் லெவல், டார்கெட் ஜோன்ஸ் எல்லாத்தையும் தெளிவாக ஐடென்டிஃபை பண்ணிட்டு வர காரணத்தினால இந்த 6000 இந்த ஜோன் மார்க் பண்ணியிருக்க ஜோன் இந்த கான்ட்ராக்டோடைய ஹையை பொறுத்து இருக்குது. அதனால் இந்த இடத்துலேருந்து ஒரு வலுவான ரெசிஸ்டன்ஸை நம்ம எதிர்பார்க்கலாம். இன்றைக்கி மார்க்கெட்டில் எந்த ஒரு பெரிய மாற்றமும் நம்ம இல்லை. க்ரூட் ஆயில் மார்க்கெட் அப் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்றத எதிர்பார்க்குறோம். எப்பவும் போல் குட்வில்லோட சார்ட்டிங் டூல் நமக்கு மிக உதவியாக இருக்குன்றதையும் நம்ம எதிர்பார்க்குறோம். ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.